ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், பாபா ஏகின் பிட தோஃபி உங்கள்ட்ட பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 200 முட்டை வைக்கக்கூடிய கோழி குஞ்சு பொரிக்கும் இயந்திரம். இந்த மிஷின் மாத தவணை முறையில் கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய நம்ம நண்பர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. இந்த மிஷினை நம்ம வாங்குறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க. இந்த மிஷினில் வந்து நம்ம எப்படி அமௌண்ட் எப்படி கட்டுறது அப்படிங்கிறது இப்போ இதை பற்றி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. அதாவது முதல் முக்கியமான விஷயம் என்னன்னு மாத தவணை முறையில் 50 மிஷின், அதாவது 50 முட்டை கெப்பாசிட்டி உள்ள கோழி குஞ்சு பொரிக்கும் இயந்திரத்திலிருந்து 6000 முட்டை வைக்கக்கூடிய கோழி குஞ்சு பொரிக்கும் எல்லா கெப்பாசிட்டி அளவுக்கு மிஷினுக்கு வந்து மாத தவணை முறையில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து மிஷினரி வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு வந்து இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு தான் கிடைக்கும், விவசாயிகளுக்கு தான் கிடைக்கும், பிஸ்னஸ்மேனுக்குலாம் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து ஈவனாக தான் எல்லாத்துக்குமே நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சரி ஓகே, இந்த மிஷினில் என்னென்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சாரி இதை வந்து அமௌண்ட் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது வந்து எங்கள்கிட்ட வந்து 33லேருந்து 38 மாடல் இருக்குது மொத்தம். அதாவது மேனுவல் வேறையும் ஆட்டோமேட்டிக் வேறையும் தனித்தனியாக எல்லா மாடலும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது, ஓகேங்களா. அதில் வந்து நீங்கள் எந்த மாடல், ஒரு உதாரணத்துக்கு 33 மாடலில் வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாடல் வந்து ஒவ்வொரு ரேட்டு வந்து வருது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு மிஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாயில் வந்து 10,000 ரூபாயில் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் கட்டின போதும். ஆஃப் அமௌண்ட்டுன்னா வந்து உங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் கட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. உங்கள் கையில், அதாவது எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் கையில் மிஷின் வந்ததுக்கப்புறம் மிஷின் கையில் கிடச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாதி அமௌண்ட் வந்து 5,000 நீங்கள் கட்டினா போதும். அந்த 5,000ல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதாவது ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு ரேட் வருது. சும்மா சாதாரண ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் இந்த 10,000 ரூபா கணக்கில் சொல்கிறேன். நான் இந்த 10,000 ரூபாயில் வந்து நீங்கள் 5,000 ரூபா கட்டினா போதும். 5,000 ரூபா மிஷின் கையில் வந்து 5,000 ரூபா கட்டினா போதும். 5,000 ரூபா அது கட்டினதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மாதம் 1,500 ரூபா விதத்தில் வந்து 1,000 ரூபா விதத்தில் வந்து நீங்கள் 5 மாதம் கட்டினா போதும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. 5 மாதத்துக்கு நீங்கள் கட்டிக்கலாம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதில் வந்து எந்த ஒரு மறைமுகமான வட்டியும் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க, ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ மாத தவணை முறையில் நீங்கள் தரீங்களே தர்றதுனால வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எது பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான். அதாவது வந்து ஒரு விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால இது வந்து நாங்கள் இது எந்த ஒரு லாப நோக்கத்தோடு இது பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாது. லாபம் இருக்குது எங்களுக்கு வந்து, எதுக்குன்னு இந்த ஒரு ஒரு பொருள் வித்தோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன லாபம் நாங்களும் எதிர்பார்த்து தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்களும் அப்படி பார்த்து தான் பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் வந்து டர்னோவரில் பார்த்துக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு. சரி ஓகே, இந்த மிஷினில் என்னென்ன அட்வான்டேஜ், அதாவது நாங்கள் ரெகுலராக அட்வான்டேஜ் டெக்னாலஜியோட தான் நாங்கள் மிஷின் கொண்டிருக்கோம். இந்த மிஷினில் என்னென்ன அட்வான்டேஜ் டெக்னாலஜி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போல ஃப்ரண்ட்ல வந்து கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே இருக்கிற முட்டைகளை வந்து ஒரு டேட் எழுதி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு உள்ள இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது, பர்ஃபெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து இது மூலமாக பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் கோழி குஞ்சு பிரிக்கிற நேரத்தில் வந்து இந்த கண்ணாடி மூலமே பார்த்து அந்த கோழி குஞ்சு மட்டும் நாம் எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா இதில் என்னென்ன கொண்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறது இவங்க பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் லைட் எதுவுமே கொண்டு வரல. இந்த லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் மாடலாக முதல் இருக்க மாடலாக வந்து லைட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கல. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா லைட் கொடுத்துருக்கோம். இந்த லைட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து உள்ள சிக்ஸ் வந்து கோழி குஞ்சு வந்து குஞ்சு பறிக்கிறது அப்படின்னு சொன்னால் வந்து உள்ளே வந்து அப்பப்போ நம்ம பார்க்க முடியாது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த லைட் கொடுத்துருக்கோம். இந்த லைட் மூலிமா வந்து நம்ம இது மூலியே பார்த்துக்கலாம், வைப் பண்ணிக்கலாம், கண்ணாடி மூலமாக வைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஆப்ஷன் எப்பயும் போல, அதாவது வந்து சாதாரண ஒரு மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னா மாத தவணை முறையில் நாங்கள் மிஷின் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான மிஷினரி மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நிறைய நண்பர்கள் கேட்கலாம் W1209 டெம்பரேச்சர் கண்ட்ரோல் போட்டு வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் வந்து 200 ரூபா 250 ரூபா கிடைக்குது அப்படின்னு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது W1209 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் மாடல் நம்பர் மட்டும் தான். இந்த நெட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபா 250 ரூபா எழுதிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட W1209 பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. அதில் வந்து நாங்கள் நல்லா செலக்டட் நல்லா பிராண்டட் ஐட்டம் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி ஆப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு வந்து அதாவது வந்து உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து இது கொடுத்துருக்கோம். லைட் சிஸ்டத்துக்காக வந்து இந்த ஃபஸ்ட்டு சுவிட்ச் இருக்குது, லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், தேவைப்படும் போது போட்டுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம், இது என்ன பண்ணிக்கலாம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு எமர்ஜென்சி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த எமர்ஜென்சி ஆப்ஷன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சர் ஒர்க் ஆகிட்டு ஒரு 200 முட்டை உள்ளே வச்சிருக்கீங்க, உள்ளே வச்சிருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த எமர்ஜென்சி ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரிப்பர் மாற்றிட்டுருலாம். ட்ரிப்பர் மாற்றிடுறது அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சென்சர் நார்மலாக இப்போ ஃபஸ்ட்டு சென்சரில் ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சென்டர் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் இந்த இது வந்து சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஆஃப், அதே இது கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டாவது சென்சர் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அப்படிங்கிறனால எமர்ஜென்சி ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 200 முட்டை இருந்தாலும் சரி 500 முட்டை இருந்தாலும் 6,000 முட்டை இருந்தாலும் நீங்கள் வந்து பயப்படணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. எங்களுக்கு அந்த ட்ரிப்பரை வந்து நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா முடிஞ்சால் வந்து 2 நாள்லேருந்து 3 நாள் கொள்வது உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து இப்போ நல்லது. இதில் இது மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த டோர் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுருக்காங்க. இப்ப வந்து ரோலிங் டோர் இது, இந்த டோர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 முட்டை நீங்க வைக்கிறீங்க, 200 கெப்பாசிட்டி உள்ள கோழி குஞ்சு பிடிக்கும் இந்த இடத்துல 200 வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க. 200 வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு 50 முட்டை நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த 50 முட்டையை வந்து மேல இருந்து எடுத்து நீங்க ஹேச்சர்க்கு வைக்கிறீங்க, மேலேருந்து எடுத்து இது கீழே வைக்கிறீங்க பாத்தீங்களா. அந்த கீழே வைக்கும்போது இந்த கோழி குஞ்சு பிரிக்கும் போது, கோழி குஞ்சு பிரிச்சிச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த டோரை வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு தாட்டி நீங்க டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஈரப்பதம் வந்து அதுல வந்து கிடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 20-25 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறனால வந்து முட்டை, அதாவது வந்து நம்ம ஒவ்வொரு தாட்டி டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னா கோழி குஞ்சு பிரிக்கிற டைம்ல வந்து அந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகி மூக்கு முட்டை வெளியே வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கீங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த டோர் ஓப்பன் இந்த டோர் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து இந்த மிஷின் ஆன்ல இருக்க ரன்னிங்ல இருக்கு, இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு இந்த டோரை ஓப்பன் பண்ணி உங்கள் கையில் எத்தனை சிக்ஸ் இருக்கும், எத்தனை கோழி குஞ்சு உள்ள இருக்கும், அந்த அத்தனை கோழி குஞ்சு வந்து நீங்கள் கையை உள்ள விட்டு அழகாக அந்த சிக்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த மூக்கு வெளியே வந்து இறக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட 80% வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. மூக்கு வெளியே வந்து இறந்து போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து, நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கோழி குஞ்சுகள் வந்து ஊனமாக பிறக்குது அப்படின்னு நிறைய கேட்டுருக்காங்க. அதாவது வந்து கோழி குஞ்சுகள் வந்து ஓப்பன் டெலிவரி ஆகிற டைம் வந்து ஊனமாக பிறக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. ஊனமாக பிறக்குது அப்படின்னா அந்த மிஷினில் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. அது மூலம் நம்ம மிஷினில் வந்து அந்த ஒரு ஃபால்ட் வரவே வராது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. சரி ஓகே, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் எத்தனை வருஷமா வந்து கோழி குஞ்சு பிரிக்கும் இயந்திரங்கள் வந்து தயார் பண்ணிக்கிங்க, இன்குபேட்டர் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது யூடியூப் மூலமா பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வெறும் ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா தான் சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஆனால் எங்களோட பரம்பரை, அதாவது என்னோட பிசினஸே பார்த்தீங்கன்னா வந்து 9 வருஷமா இதோட இதோ இந்த பிசினஸ் தான். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் பார்க்கலாம் டீசென்ட் சமையல் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் மைக்கெல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. அது ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு தான் வந்து ஃப்ரிட்ஜ் மாடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே ஏறி தான் வந்து நாங்கள் இந்த உட்டன் பாக்ஸ் வந்து நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மிஷின் கெப்பாசிட்டி உள்ள மிஷின் அளவு கூட நாங்கள் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு பிராண்டட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி அப்படிங்கிறனால எங்களுக்கு என்னென்ன, அதாவது ஒரு கோழி குஞ்சு பிரிக்கும் இயந்திரத்தில் என்னென்ன ஃபால்ட் வரும், அது வந்து எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து அதுக்காக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ ஒரு தான் வந்து ஒரு விவசாயிகள் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு ஒரு சாதாரண நம்ம நினைக்கிற ஒரு முட்டை 10 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 ரூபா அந்த 10 ரூபா ஒரு முட்டை கூட பார்த்தீங்கன்னா வந்து அது பெருசாச்சு அப்படின்னா 2000 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு 10 ரூபா ஒரு பொருள், அதாவது ஒரு பீஸ் கூட வேஸ்டேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்து நல்ல எமர்ஜென்சி ஆப்ஷனாக நான் நல்ல அட்வான்டேஜ் டெக்னாலஜியோட நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஓகே, அது ஏர் சர்க்குலேஷன் வந்து உள்ளே இருக்கிற ஃபேனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு லைட்டாக இருந்தாலும் எல்லாமே நல்லா பிராண்டடாக நல்லா குவாலிட்டியாக தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு, அதாவது வந்து இதில் வந்து நான் பெருமையாக சொல்லி பேசணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா மாத தவணை முறையில் கோழி குஞ்சு பறிக்கும் இயந்திரம் தரேன் அப்படிங்கிறனால எல்லாமே நான் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அடுத்தது வந்து எனக்கு பணம் கட்டுவீங்க, அப்படி இல்லை அப்படின்னா அந்த பணம் நீங்கள் தரமாட்டீங்க. அந்த ஒரு மனசில் அந்த ஒரு காரணத்துக்கு வச்சு தான் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நல்லா எல்லாமே ஒரு எமர்ஜென்சி ஆப்ஷன் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியிலேருந்து ஒரு நெட்டு போல்ட்டிலேருந்து எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்று பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஹேண்டில், அதாவது சாதாரண ஒரு ஹேண்டில் பண்ணுற ஒரு பாக்ஸ் தூக்கிறதா இருந்தாலும் சரி எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஹேண்டில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு பெஸ்ட்டு, அது நல்ல ஒரு SS-ல தான் சில்வர் ஸ்டீல் தான் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பனர், அது உள்பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா வந்து டோர் ஓப்பனர், இந்த ஓப்பனிங் கொடு பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் கொடுத்துருக்கோம். நார்மல் ஒரு ஓப்பனர் கொடுக்காம வந்து நல்ல ஒரு ஏர் டைப் லாக் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மொத்தம் 2 பக்கம் கொடுத்துருக்கோம். இந்த 2 பக்கத்தில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் போதும், இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது வந்து எங்கள் டோர் பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து கீழே ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. அதாவது மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே தான் இருக்கும். அப்படி ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே மேலே தான் கொடுத்துருக்கோம், எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து எங்கேயுமே எந்த ஒரு கம்பெனிலுமே தயார் பண்ண மாடல் தான் தயார் பண்ணாத மாடல் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இப்போ இதில் நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா வந்து எக் ரோலிங் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து சும்மா ஒரு சாதாரண இது கொடுக்காம வந்து ஃப்ரேம் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நிறைய ஃப்ரேம் வந்து நீங்கள் எடுத்துக்க மாதிரி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். மொத்தம் 2 ஃப்ரேம் வைக்கிறது, மொத்தம் 2 ட்ரே வைக்கிறது. ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா 102 முட்டையும், மொத்தம் 2 ட்ரேல 402 204 முட்டையை வச்சுக்கலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக வந்து வாட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி ஆப்ஷன் வாட்டரில் என்ன எமர்ஜென்சி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து இதுலேருந்து மூலமாக வந்துட்டு இப்படி வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வாட்டர்மெட்டிக் சிஸ்டம் தான் வாட்டர் கொடுத்துருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு, ஓவர் ஃப்ளோ ஆகுது, இல்லாட்டி அந்த வாட்டர் வந்து வரவே இல்லை, அந்த ஃபவுண்டன் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளாஸ் கொடுத்துருக்கோம், நல்லா கவனிச்சு பாருங்கள்.
இந்த கிளாஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணா போதும். இந்த கிளாஸ் வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த இடத்துல கிளாஸ் கொடுத்துருக்கேன், இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணி நீங்க வாட்டர் இது வழியா ஊத்துனீங்க அப்படின்னா இந்த வழியா வாட்டர் வந்து கீழே போகும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. அதாவது எங்க கம்பெனில இருந்தா நீங்க ஒரு மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே எந்த ஒரு டென்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படிங்கறக்காக தான் வந்து எல்லாமே ஒரு எமர்ஜென்சி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு தான் நல்லா கவனிச்சு பாத்தீங்க, இப்போ வந்து இந்த வாட்டர் சிஸ்டம் இருக்கு, இந்த வாட்டர் சிஸ்டம் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அதுக்கும் எமர்ஜென்சி ஆப்ஷன் வச்சிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரிப்பர் மிஷின் ஓடிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கும் திடீர்னு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரிப்பர் கீழே இருக்கும், கீழே இருக்குங்க அப்படின்னா இதுக்கு எமர்ஜென்சி ஆப்ஷன் இருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு தடையும் டோர் ஓப்பன் பண்ணி இந்த கோழி குஞ்சு பிரிக்கும் போது, கோழி குஞ்சு பிரிக்கும் போது வந்து எப்பயா இருந்தாலும் சரி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த டோர் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கோழி குஞ்சு வந்து நீங்கள் வெளியே டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கீங்க. சரி ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினே உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க. அதாவது வந்து இந்த மிஷினே இருக்குல்ல 50 முட்டை, 100 முட்டை, 150 முட்டை, 200 முட்டை, 250 முட்டை, 500 முட்டை, 1000 முட்டை, 6000 முட்டை, எல்லா கோழி எல்லா கெப்பாசிட்டி உள்ள கோழி குஞ்சு பேரிக்கும் இயந்திரங்களுக்கு மாத தவணை முறை வந்து அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கீங்க. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சின்ன சின்ன ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறனால வந்து அதுக்கு என்ன ஃபால்ட் அதை பார்த்துட்டு இருக்காங்க, டீம்ல பார்த்துட்டு இருக்காங்க ஓகேங்களா. இதில் எங்களால் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்சாலும் நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தரும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து எங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் இருக்கும், ஃபேஸ்புக்கில் இருக்கும், இன்ஸ்டாகிராமில் இருக்கும், அப்படி ஜிமெயில் இருக்குங்கிறது, ஹைக்கில் இருக்கும், வாட்ஸ்அப்பில் இருக்குது, எதில் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தந்துருக்கும். அதுவும் இல்லாமல் நாங்கள் மாதத்தவணை முறையில் கோழி குஞ்சு பெருக்கும் இயந்திரங்கள் தரதுனால நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் தந்திருக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இதை அடுத்து நீங்கள் பணம் கட்ட முடியாது, பணம் கட்ட மாட்டீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்கேன், எல்லா மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் செலக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா தேவைப்பட்டச்சு அப்படின்னா எங்களுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இது வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் முடிஞ்சிச்சு. இதோட நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான நல்ல இதை விட அட்வான்டேஜான அடுத்த ஒரு மிஷின் மாடலோட உங்களை நான் சந்திக்கிறேன். இப்படிக்கு பாவா ஏகின் பட தோஃபிகளை கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. பை பை ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.